வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள், அமைச்சர் ராஜதசேன. போர்த்துகேயர் காலப்பகுதியில் கட்டுப்பட்ட கட்டட நிர்மாணம் கேகாலையில் கண்டுபிடிப்பு. வடகொரியாவுடன் போர் தொடுக்க முயற்சி மிகவும் ஆபத்தான செயல், கிளாரி கிளின்டன். ஆஸ்திரேலிய அணியின் தெரிவு முறையானது உறுதித்தன்மையுடன் இல்லை, ஆஸ்திரேலிய உஸ்மன் ஹவாயா. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 2020 தொற்று நோயை 1/3 கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதார போசாக்கு மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜதசேனாரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் ராஜதசேனாரட்ன மேலும் தெரிவிக்கையில், புகையிலை பாவனையை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அதிமேதகு மைத்ரிபால சிறிசேன புகையிலை ஊடாக நாட்டுக்கு கிடைக்கும் வருமானத்தை கருத்தில் கொள்ளாமல் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார். மேலும் உயிர்களை பாதுகாப்பதே எமது முக்கிய நோக்கம். தொற்று நோய்களின் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவோரில் 60% உயிரிழக்கின்றனர் என்றும், 2020 தொற்று நோயை 1/3 கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போர்த்துகேயர் காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டட நிர்மாணம் ஒன்று கேகாலை மாவட்டத்தில் தெகியோவிற்ற பகுதியில் பெனாவல மடகம்பானு என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் இது தொடர்பாக பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக பிராந்திய தொல்பொருள் பணிப்பாளர் பி மண்டவேல தெரிவித்துள்ளார். 1515 தொடக்கம் 1540 இடைப்பட்ட சீதா வக்கபுர காலப்பகுதியில் சப்ரகமுக பிரதேசத்தை கண்காணிப்பதற்காக இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்க கூடும் என்று சந்தேகப்பட்டுள்ளது. வடகொரியாவுடன் போர் தொடுக்கும் முயற்சி என்பது மிகவும் ஆபத்தான செயல் என கிளாரி கிளின்டன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடகொரியாவுடன் போருக்கு ஆயத்தமாவதற்கு பதில் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து வடகொரியாவையும் சேர்த்து பேச்சுவார்த்தைக்கு இட்டு வருவதே புத்திசாலிதனம். மேலும் வடகொரியாவினை அடக்க மேலதிக பொருளாதார தடைகள் விதித்து ஏவுகணை சோதனையில் இருந்து அந்த நாட்டினை பின்வாங்க வைக்கும் செயலில் சீனாவின் பங்களிப்பு மேலும் அதிகரிக்க வேண்டும். அது மட்டுமன்றி இரு நாடுகளும் ட்விட்டரில் மோதிக்கொள்வதால் அமெரிக்காவுக்கு எந்த பயனும் இல்லை என்றும், ஆனால் வடகொரியா பயனடைந்திருப்பதாகவும் கிளாரி கிளின்டன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் தெரிவு முறையானது உறுதித்தன்மையுடன் இல்லை, இவ்வாறு ஆஸ்திரேலிய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் உஸ்மன் கவாயா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அண்மையில் வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆஸ்திரேலிய அணி ஆசிய கண்டத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அணி வீரர்கள் ஒழுங்கின்றி மாற்றப்படுவார்கள். தெரிவுக்குழுவின் இந்த நடவடிக்கையை நான் மிகவும் கண்டிக்கின்றேன். ஆசிய ஆடுகளங்கள் என்றவுடன் அணியில் மிகப்பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அவர்கள் இதற்கு முன்பு இப்படி செய்ததில்லை, இப்போது ஏன் செய்கின்றார்கள் என்பது பற்றி எனக்கு உறுதியாக தெரியவில்லை. இது அணியில் ஒரு உறுதியற்ற தன்மையை உருவாகியுள்ளதென அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.